நடுநிலை என்பது அவரவர் தேவை அறிந்து அதை அவர்களுக்கு அளிப்பதே ஆகும். கொடுத்தல், அன்பு, நேரம், நிபுணத்துவம், உழைப்பு, பொருள் உதவி என அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். DCF வாய்ஸ், பிரிட்டிஷ் கவுன்சில், சென்ஸ் ஸ்காட்லாண்ட், பாரகன் மற்றும் எக்ஸோடஸ் ஆகியவற்றுடன் இணைந்து செயல்படும் ஒரு அமைப்பாகும். பெருமூளைவாதம் மற்றும் கற்றல் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளின் தேவைகளை நிறைவேற்றவே இந்நிறுவனம் செயல்படுகிறது. சிறப்பு குழந்தைகளுக்கு சேவை செய்ய தனது வாழ்க்கையையே அர்ப்பணித்த திரு ஆல்பர்ட் பெஞ்சமின் அவர்களால் 2009 தொடங்கப்பட்ட DCF. DCF is not an organization, it is a vision. This foundation has its foundation on the values of love, hope and sacrifice. இச்சிறார்களின் கனவு மெய்ப்பட வேண்டும் என்பதை தன் தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுகிறது. ஆண்டுகள் செல்ல செல்ல சிறப்பு குழந்தைகளின் தேவைகளும் கணிசமாக வளர்ந்துவிட்டதால் விஷன் 2025 இலக்கு அவசியமானது. அதில் நெடுந்தூர ஓட்டப்பந்தயம் அதாவது மேரத்தான், கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஒரு இசைக்குழுவையும் இக்குழந்தைகளை கொண்டு நடத்தி முடித்திருப்பது குறிப்பிடத்தக்க முயற்சிகளாகும். இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தல். இந்த சிறப்பு குழந்தைகளுடன் ஸ்காட்லாண்டிற்கு பயணித்து அங்கு நடைபெற்ற சர்வதேச உள்ளடக்க இசை விழாவான ராகன்ரீலில் இந்தியாவின் பிரதிநிதிகளாக பங்கேற்றனர். சோஃபியா திட்டம், மாறுபட்டவர்களுக்கான பள்ளி மற்றும் பல. ப்ராக்ஸிமஸ், இந்தியாவும் ஸ்காட்லாண்டும் எண்ணிமம் அதாவது டிஜிட்டல் ஒத்துழைப்பின் அடிப்படையில் மாறுபட்ட திறனாளிகளை உள்ளடக்கிய நடனம் மற்றும் இசை சார்ந்த திரைப்படத்தை உருவாக்கியுள்ளது. இந்த படம் வெற்றிகரமாக முடிக்கப்பட்டு February 25 இந்தியாவில் தொடங்கிய ஆவா டிங்கி விழாவில் வெளியிடப்பட்டது. இலக்கு 2025. உலக தரத்தில் வசதிகள் கொண்ட சிறப்பு குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுக்கென பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட வாழ்விடம், கல்விக்கூடம், சிகிச்சை மையங்கள், இயற்கை விவசாய பண்ணை, தொழிலாளர் குடியிருப்புகள், கேளிக்கை மையம் மற்றும் ஆராய்ச்சி கூடம் என அனைத்தும் கொண்ட குடியிருப்பு ஒன்றை நிறுவ வேண்டும். 5 ஏக்கர் நிலப்பரப்பில் தொடங்கி 50 ஏக்கர் வரை விரிவாக்கம் செய்யக்கூடிய வகையில் ஒரே கூரையின் கீழ் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் டவுன்ஷிப் மாதிரியில் இந்த வளாகம் வடிவமைக்கப்படும். Nobody, no person is disabled. Only the buildings or environment disabled people. I think that's a great statement. இந்த விழாவின் போது சிறப்பு குழந்தைகள் மற்றும் நிலைத்தன்மை என்ற தலைப்பில் IIT மெட்ராஸ் மாணவர்களுக்காக ஒரு போட்டி நடத்தப்பட்டது. தரவரிசையில் முதல் 10 இடத்தில் இருக்கும் மாணவர்களுக்கு விஷன் 2025 ஸ்ட்ராட்டஜிக் குழுவில் இடம்பெறும் வாய்ப்பு கிட்டியது. உங்களுக்கு எது எதற்காக இருக்கிறதோ அதற்கேற்ப உங்கள் நன்கொடையை பணமாகவோ பொருளாகவோ அல்லது அறிவு சார்ந்ததாகவோ நீங்கள் கொடுக்கலாம். நாம் அனைவரும் ஒன்று கூடினால் ஒரு வியக்கத்தக்க மாற்றத்தை நிகழ்த்த முடியும். வாருங்கள், இந்த நல்ல காரியத்திற்காக நாம் இணைந்து பாடுபடுவோம். நாம் அனைவரும் இணைந்து விஷன் 2025 இலக்கு என்னும் குறிக்கோளை நினைவாக்குவோம். சிறப்பு குழந்தைகளுக்கு தனி சிறப்பு வாய்ந்த ஓர் இடம்.